குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கடவுள் தூண்லேயும் இருக்கிறாரு துரும்புலேயும் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இதனுடைய உள்ள அர்த்தம் பல பேருக்கு தெரியாது. இது தெரியாமையே பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஞான புரிதலில் கடவுள் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் என்பதன் உள்ள அர்த்தம் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா கடவுள் தத்துவம்னா என்ன, கடவுள்னா என்ன, இறைவன்னா யாருன்னு தெரியாமையே போயிடும். இதை யாரும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் பிரபஞ்ச ரகசியங்களில் மிகவும் தலையாய மிகவும் தேவைப்படக்கூடிய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம். மக்களுக்கு இது நிச்சயமாக போய் சேர வேண்டும் என்பதனால் ஓப்பனாக போட்டு உடைக்கிற நல்லா கவனிங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மர டேபிள் ஒன்று எடுத்துப்போம். மர டேபிளு, மர டேபிளை உடச்சி 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 உள்ளே போகிறீங்கன்னா என்ன இருக்கும், மரத்துகள்கள் இருக்கும். அந்த மரத்துகள்களுக்குள்ளே இன்னும் நீங்கள் டீப்பாக போகிறீங்கன்னு வச்சுப்போம். இன்னும் உடச்சி 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 உள்ளே போகிறீங்கன்னா என்ன இருக்கும், டஸ்ட் அப்படின்றது இருக்கும். சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் உள்ளே போவோம். அந்த டஸ்ட்டுக்குள்ளே உடச்சி 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 உள்ளே போகிறீங்க அப்படின்னா என்ன இருக்கும், ஆட்டம்ஸோட சேர்க்கை, அணுக்களின் சேர்க்கை, அதுதான் உள்ளே இருக்கும். இன்னும் டீப்பாக உடச்சி 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 உள்ளே போகிறீங்கன்னா என்ன இருக்குது, அந்த ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் அப்படின்னக்கூடிய அந்த சேர்க்கை இருக்கு. அதையும் உடச்சு 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 உள்ளே போகிறீங்கன்னா என்னங்க இருக்குது, அங்கே இருக்கிறதுக்கு பேர் தாங்க ஒலி. ஒலினா நான் சொல்கிறது லைட் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை நான் சொல்லலை, மாபெரும் உண்மையை உணர்ந்த சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் ரிஷிமார்களும் குருமார்களும் சொன்ன உண்மை இது. அந்த லைட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம எடுத்த எடுப்பில் இதுதான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால் நம்ப முடியாதுன்றதான் சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். த எனர்ஜி கெனாட் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு, பட் த எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் எ ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். ஒரு ஆற்றலை உருவாக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு ஆற்றலை ஒரு ஆற்றலிலிருந்து இன்னொரு ஆற்றலாக மாற்றலாம், ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு கடத்தலாம், அவ்வளோதாங்க கான்செப்ட். புதுசாக நீங்கள் ஒரு ஆற்றலை உருவாக்கவும் முடியாது, ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை அழிக்கவும் முடியாது. அந்த ஆற்றல் ஆற்றல் ஆற்றல்ன்றாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தாங்க எனர்ஜி, அதுக்கு பேர் தாங்க சக்தி, இதுதான் இறை சக்தி அப்படின்றாங்க. இதுதான் இந்த மர டேபிள்குள்ளே மட்டும் கிடையாது, இந்த கேமராக்குள்ளேயும் உடச்சு உடச்சு உள்ளே போனீங்கன்னா அதே எனர்ஜி அதே லைட்டு தான் இருக்குது. மனித உடம்புக்குள்ளேயே உடச்சு 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 உள்ளே போனீங்கன்னா அதே எனர்ஜி அதே லைட்டு தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவருக்குள்ளே போனீங்கனாலும் அதே தான் இருக்குது, கல்லுக்குள்ளே போனீங்கன்னா அதே தான் இருக்குது, செருப்புக்குள்ளே போனீங்கனாலும் அதே தான் இருக்குது, கைக்குள்ளே போனீங்கனாலும் அதே தான் இருக்குது, பழத்துக்குள்ளேயும் அதுதான் இருக்குது, மற்ற காய்கறிகளுக்குள்ளே அதுதான் இருக்குது, செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள்லையும் அதுதான் இருக்குது, நெப்டியூன் ப்ளூட்டோவில் இருக்கக்கூடிய குளிர் சம்பந்தமான விஷயங்களையும் அதுதான் இருக்குது. இந்த பால்வெளி அண்டத்தை தாண்டி எந்த பொருட்களை எந்த ஒரு அண்டத்தில் இருக்கக்கூடிய எந்த கோளாக இருந்தாலும் எந்த பொருளை நீங்கள் எடுத்து உடச்சி உள்ளே போனீங்கனாலும் இந்த எனர்ஜி மட்டும்தான் இருக்கிறது. இந்த எனர்ஜியை தான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. எக்ஸிஸ்டன்ஸ்னா என்ன, இருப்பு நிலை. இருப்பு நிலைனா என்ன, அது மட்டும்தான் இதுக்கு முன்னாடி இருந்தது. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியும் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது, இதுக்கப்புறம் இந்த பூமியெலாம் அழிஞ்சு இதுக்கப்புறம் பூமி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இது மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த எனர்ஜி மட்டும்தான் நிரந்தரமானது, அந்த எனர்ஜியை தான் பிரம்மம் அப்படின்றாங்க நம்மளுடைய சித்தர்கள் ஞானிகள். அந்த அந்த எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அந்த எனர்ஜி தான் ஒவ்வொரு பொருளாக உருமாறி இருக்கு. அந்த எனர்ஜிக்கு பேர் தான் ஆத்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கொசுக்குள்ளே இருக்கக்கூடியது அதுதான், மற்ற பொருள்களுக்குள்ளே இருக்கக்கூடியது அதுதான், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடியது அந்த ஆன்மா தாங்க. இந்த ஆன்மா அப்படின்றத சோல் அப்படின்றோம், ஸ்பிரிட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதனால தான் இறைவன் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான்னு சொல்லக்கூடியதுக்கு காரணம் அது மட்டும்தான். இதை ஒரு மனிதன் டீப்பாக ஆழமாக உணர்ந்துட்டான் அப்படின்னா மற்ற உயிர்களை கொல்ல மாட்டான். ஏன்னா சைஸில் தான் அது சின்னதாக இருக்கும். உண்மையை உணர்ந்தவனுக்கு, ஜீவகாருண்யம் என்பதை கடைபிடிப்பவனுக்கு அந்த ஒரு உயிரும் உயிர் தான். ஏன்னா எனக்குள்ளே இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே என்ன உயிர் இருக்கோ அதே உயிர் தான் அதுக்குள்ளேயும் இருக்குது. அதே உயிர் தான் எல்லா பொருட்களுக்குள்ளேயும் இருக்குது, அதே உயிர் தான் அந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது அந்த உயிர் மட்டும்தாங்க. அதுதாங்க அந்த எனர்ஜி. அந்த எனர்ஜி இல்லைன்னா எந்த ஒரு பொருளும் செயல்பட முடியாது.
அந்த எனர்ஜி இல்ல அப்படின்னா எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த உயிரும் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்க முடியாது. ஸோ அதனால தான் இறைவன் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இறைவன் ஒன்றாக இல்லை, ஏகமாக, ஏகம் என்றால் ஒன்று, அநேகமாக அப்படின்னா எல்லாமாக இருக்கிறான். அதான் ஏகன் அநேகன் கான்செப்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எல்லாமுமாக பரிணமித்திருப்பதே இறைவன் தான். இறைவன் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கான், கொரோனா வைரஸ்க்குள்ளேயும் இருக்கான், அதனுடைய செயற்கைக்குள்ளேயும் இருக்கான், மற்ற எபோலா வைரஸ் உன்னுடைய செயற்கைக்குள்ளேயும் இருக்கான், அதுக்குள்ளேயும் எனர்ஜி தான் இருக்கு. ஆனால் எந்த தன்மை மேலோங்கி இருக்கு, எந்த தன்மை கம்மியாக இருக்குன்றதை பொறுத்து தான் இறை சக்தி அதிகமாக இருக்கிறதா இல்லை வந்து சாத்தான் சக்தி அதிகமாக இருக்குதான்றது தெரியும். சாத்தான்னு நீங்கள் உடனே என்னடா வேற ஒரு கிறிஸ்டியானிட்டி பற்றி பேசுகிறான்னுலாம் நினச்சிடாதீங்க. சாத்தான் சக்தினா அந்த எதிர்மறை ஆற்றல் நான் சொல்ல வரேன். எது மேலோங்கி இருக்கு, எது கீழோங்கி இருக்குன்றதாங்க கான்செப்ட். உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஜூஸ் ஒன்று கொடுக்குறேன், எலுமிச்சம்பழம் ஜூஸ், சரிங்களா? அதில் சர்க்கரை அதிகமாக போட்டு கொடுத்துட்டுனா சர்க்கரை தன்மை அதிகமாக இருக்கும். சர்க்கரையை கம்மி பண்ணிவிட்டு ஃபுல்லாக எலுமிச்சம்பழத்தை ஜாஸ்தி புழிஞ்சு விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா எலுமிச்சம்பழத்தினுடைய சுவை அதிகமாக இருக்கும். அப்போ என்ன, சர்க்கரையும் இருக்குது எலுமிச்சம்பழத்தோட சுவையும் இருக்குது, ஆனால் எந்த பொருள் மேலோங்கி இருக்கிறது என்பதில் தான் அந்த ஞானமே இருக்குது, அதில் தான் அந்த விஷயமே அடங்கியிருக்கு. அதே மாதிரி எல்லா பொருள்களையும் இறைத்தன்மை இருக்குது. இந்த மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மை வெளிப்படணும் அப்படின்னா அந்த குப்பை கூலங்கள், அந்த துர்க்குணங்களை விலக்கி கொண்டே வர 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 அந்த இறைத்தன்மை வெளிப்பட்டுவிடும், அந்த இறைத்தன்மை ஜாஸ்தியாயிரும். இதுதாங்க கான்செப்ட். இதுக்கு பண்ணக்கூடியதான் அனைத்து பயிற்சிகளும். இதனால தான் இறைவன் அனைத்துமாக இருக்கிறான், அனைத்திலும் இருக்கிறான் இல்லை, அனைத்துமாக இருக்கிறான்.